ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க? நான் சண்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. என்னோட சேர்ந்து பயணிகள் அதாங்க வ்ளாகு. அதாவது இந்த கிளிப்பிங்ஸ் என்னதுன்னா, என்னடாது மார்னிங் எழுந்தோடனே பீச்லையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து நான் பீச்லேருந்து எடுக்கல. ஏற்கனவே 1 வீக் முன்னாடி நான் வந்து பீச்சுக்கு போன அந்த கிளிப்பிங்ஸை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். மார்னிங் அப்படியே ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டே இந்த வீடியோவை வந்து என்னுடைய ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன். அதை தான் வந்து வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கும் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காஃபி குடித்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, சண்டேனாலே நான்வெஜ் தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறா வந்து ஒரு 1.5 கிலோ கிட்டே நான் வாங்கினேன். அதில் 1/2 கிலோ நான் எடுத்து வச்சுட்டேன். 1 கிலோவில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கே நான் வந்து இறா வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் உட்காந்துட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து இது சரி மார்னிங்கே முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இறாவும் செய்ய போகிறேன், நண்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நண்டும் வேறு க்ளீன் பண்ணணும். அதனால தான் நான் வந்து சரி சீக்கிரமாக நம்மளுடைய குக்கிங் சண்டே குக்கிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லஞ்சுக்கு வந்து இறா பிரியாணி செய்ய போகிறேன், நண்டு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் வெடிக்க போகிறேன். எறா க்ளீன் பண்ணியாச்சு. எறா தோல் வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ நான் எறா தோலை வந்து சீக்கிரத்தில் வந்து ட்ராஷில் போடணும், இல்லைனா வந்து வீடு ஃபுல்லாகவே ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும். அதனால் வந்து எறா தோல் மட்டும் எப்பவுமே வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காதீங்க. வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியில் வச்சுருக்காதீங்க, வெளியில் கொண்டு போய் போட்டுருங்க. ஏன்னா வந்து எறா ஸ்மெல் வந்து அந்த தோல் வந்து பயங்கரமாக வீட்டில் வந்து ஒரு துர்நாற்றமே அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். ஆனால் நண்டு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரோசனாக அந்த இது அப்படியே இன்னும் கட்டியாக இருக்குது. அதனால் வந்து என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து நான் வந்து சண்டேனால் நான் வந்து இன்றைக்கி வ்ளாகும் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோவும் சேர்த்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, எறா பிரியாணி தான் நான் வந்து செஞ்சேன். அதே அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு லாஸ்ட் வீக், அது வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த திண்டுக்கால் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக காட்டணும் இல்லைங்க குக்கிங் வீடியோவில். அதனால் வந்து நான் எல்லாமே வந்து இந்த பிரியாணியில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இந்த வ்ளாகில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஆனாலும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். என் கூட என்னுடைய சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எறாவை வந்து நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு இதில் வந்து மசாலா போட்டுட்ருக்கேங்க. இந்த மசாலா போட்டு நல்லா ஊற வைக்கணும். அதே மாதிரி எறாவில் வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணும் போது ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊறின பிறகு நீங்கள் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. சில பேர் டைரெக்டாகவும் எறாவை போடுவாங்க, பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி குக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், இருக்கும். குக்கிங் வீடியோ நிறைய இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி எறா பிரியாணி நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்க வாழை இலை சேனலில். இந்த நண்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 1 டேக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேங்க. நான் வாங்கும் போது உயிரோடு வாங்கினேன். ஏற்கனவே நான் வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நான் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் வாழை இலை சேனலில்.
யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு தான் நண்டு வாங்கிட்டு வருவேன். அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வாங்கி வச்சுருவேன். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அடுத்த நாள் எடுக்கும்போது இந்த மாதிரி இதில் ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்து வச்சுட்டாங்க, அதனால் வந்து ரொம்பவே வந்து கல் மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அதனால் இப்போத்துக்கு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஏற்கனவே நான் இறாலாம் க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து தோலெல்லாம் எடுத்து ட்ராஷில் போட்டு அதிலே ரொம்ப டயர்டாயிட்டேன். அதில் சரி கொஞ்சமாக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறத, காஃபி மார்னிங் குடித்தாச்சு, சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சண்டேனாலே எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிரடியாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைப்பேன். அதனால் வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி மார்னிங் ஒரு 7:00 நான் ஆரம்பித்தேன். அப்படியே போகுதுங்க, டீ போட்டாச்சு. வாங்க உங்களை வந்து நான் ஃப்ரண்ட்டில் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டு இருக்கிற அந்த செடிங்களை நான் காட்டுறேன். இது வந்து என்ன செடிங்கிற பேர் வந்து எனக்கு தெரியலங்க. இது யூஎஸில் வந்து இது வந்து வின்டர் சீசன்லேயும் இந்த செடி வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இலைலாம் வந்து பச்சையாகவே இருக்கும், கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு இலை வந்து இது மாறவே மாறாது. யூஎஸில் வெதர் தெரியும், கொஞ்சம் வின்டர் சமயத்தில் ரொம்பவே குளிராக இருக்கும். அந்த டைமில் வந்து இலையெல்லாம் ஒரு மாதிரி இதுவாகிடும். அதே மாதிரி இந்த சீசன்லாம் வரும்போது இலையெல்லாம் உதிரும்லங்க அந்த சீசன். ஆனால் இந்த செடி பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் வந்து இப்படி தான் இருக்கும், வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தாங்க பூக்கும். இந்த செடி வந்து வெள்ளை கலரில் எல்லா பூவும் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதில் எல்லா ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே மொட்டு விட்டுருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளைப்பூவாக வந்துருக்கும். இதிலே வந்து வெள்ளைப்பூவும் பார்த்துருக்குறேன், இதிலே வந்து பிங்க் கலர் பூவும் வந்து நான் விட்டு பார்த்துருக்கேன். இந்த வீட்டில் இருந்தவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த செடி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த இது அதெல்லாம் டீ குடிச்சிக்கிட்டே அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே வந்து நான் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்லேயே விலாகோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 அரிசியில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஒன்று வந்து சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன், இன்னொன்று பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். என்னடா அது 2 அரிசியில் பிரியாணி யாராவது செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னங்க பண்ணுறது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அந்த சீரக சாம்பார் அரிசி பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க. அதனால் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து கொஞ்சமாக செஞ்சேன். சீரக சாம்பார் ரைஸ் வந்து எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி யாருக்கு பிடிக்குதோ அவங்க வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி குக்கிங் வீடியோ போடுறதுனால இன்றைக்கி வந்து நான் வந்து சரி ரெண்டு பிரியாணியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான். பாருங்கள் எப்படிலாம் வீட்டில் இருக்கவங்களுக்காக எப்படிலாம் வந்து குக்கிங் வந்து மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக இந்த மாதிரி வந்து ஒரே இதில் ரெண்டு ஃப்ளேவர் வச்சு, எங்கள் வீட்டில் தாங்க இந்த கொடுமையெல்லாம் நடக்கும். நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இந்த லெமன் ரைஸ் செஞ்சுருப்பேன். கிட்ஸுக்கு ஒரு மாதிரி லெமன் ரைஸ் செய்யணும் எங்கள் வீட்டில், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி செய்யணும். எல்லா குக்கிங்கும் அதே தாங்க எங்கள் வீட்டில், ரெண்டு ரெண்டாக செய்வேன். கொஞ்சம் அது எப்படி செய்கிறேன் எப்படி மேனேஜ் பண்ணுற மட்டும் நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் வெங்காயம் தக்காளிலாம் போட்டுடலங்க, இந்த மசாலா பொருள்லாம் மொத்தமாக ஒரே மாதிரி தான் போடுவேன். லாஸ்ட்டாக வேகம் வைக்கும் போது மட்டும் பாஸ்மதி ரைஸை தனியாக ஒரு இதில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துருவேன். பாருங்கள் நீங்களே வீடியோ பாருங்கள். இறா வந்து நல்லா மசாலாலாம் போட்டு லெமன் ஜூஸ்லாம் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கு, அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நான் வந்து 1 கிலோ இறா எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கிளாஸு, ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் அது வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து மொத்தமாக நான் இதிலேயே இறாவை போட்டுட்டேன். மசாலா வந்து ஐட்டம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தனியாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த மசாலா இதில் இருக்கிற மசாலாவை அதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துருவாங்க. இது வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செஞ்சு காட்டேன்னு சொன்னாலங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்மில் போடணும், அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வீட்டில் அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போதும் வந்து மீடியமாக இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் இந்த பாத்திரத்தில் செய்ய முடியும்.
பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டும் வந்து அரைச்சிட்டேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயங்க, பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூளோட ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எத்தனை வாட்டி செஞ்சாலும் அந்த வாசனை, அந்த சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பிரியாணி தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு லைக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கமெண்ட்ஸில் வந்து இல்லை அந்த லைக் அந்த இதுவாவது ப்ரெஸ் பண்ணி விடுங்க, உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருந்ததுன்னா என்ன மாதிரி. எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் வந்து அழுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து எந்த டைமில் எனக்கு நைட்டு 12 மணிக்கு எழுப்பி பிரியாணி கொடுத்தாலும் நான்லாம் சாப்பிடுவேன் நல்லாவே. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதால அதுக்கு வந்து இதிலேருந்தே அப்படியே எடுத்து நான் வந்து அதில் வந்து போட்டுட்டேன் எல்லா ஐட்டத்தையும். இந்த வதக்கினது இந்த எறா எல்லாத்தையும் போட்டுட்டேன், ப்ளஸ் அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நான் வந்து விசிலுக்கு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸில் வந்து நான் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண பிராண்டை வந்து விடலை, இங்கேயும் வந்து ஜிஆர்பி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இங்கே வந்து இதை வந்து விழவே மாட்டேங்குதுங்க. இது நானும் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வின்டர் இந்த வெதரால் இந்த நெய்யே வந்து அவ்வளோ கட்டியாக இருக்குதுங்க, கரையவே மாட்டேங்குது. சரி நான் அப்படியே உள்ளே ஸ்பூனை விட்டு கொஞ்சம் இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும், அந்த சூட்டுக்கு அப்படியே கரைஞ்சிடுச்சு. நெய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அதில் வந்து பிரியாணி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து சீரக சம்பா அரிசியில் செய்கிறவங்க அது வந்து தம் போடுறதுக்காக நான் வந்து அலுமினியம் ஃபாயில் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் மேலே ஒரு மூடியை போடுங்க. உங்கள்கிட்ட மூடி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஒரு தட்டு மாதிரி வச்சு வெயிட்டாக அதாவது ஒரு பாத்திரம் வந்து தண்ணி வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செய்யுங்க. இதுக்காக ஒரு பாத்திரம் வாங்கிறது, இதுக்காக போய் புதுசாக ஒன்று வாங்கிறது, எனக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூடமே உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி அதுதாங்க குக்கிங் பண்ணுறது திறமையே. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் நான் என்ன வச்சிட்ருக்கேன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து ரசம் வந்து இருக்குது எங்கள் வீட்டில், அதனால் வந்து ரசம் வந்து வச்சுட்டு பிரியாணி இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச் எங்கள் வீட்டோட மெனு. ஸோ ஒரு பக்கம் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி ஆகிட்டுருக்கு எறா பிரியாணி, இன்னொரு பக்கம் வந்து சீரக சம்பா ரைஸில் எறா பிரியாணி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கிறேன், அது வந்து சோனா மசூரி ரைஸுங்க. எத்தனை வகையான ரைஸுன்னு பாருங்களேன். பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சீரக சம்பா, இதில் வந்து சோனா மசூரி ரைஸ். சோனா மசூரி ரைஸ் வந்து பெங்களூரில் அந்த சைட்லலாம் கொஞ்சம் கர்நாடகா சைட்லாம் வந்து சோனா மசூரி ரைஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே யூஎஸில் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கிடைக்குது புழுங்கல் அரிசியும் கிடைக்குது, பட் வந்து பாஸ்மதி ரைஸ் இது வந்து சோனா மசூரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது என்னதுன்னா இந்த அவனில் வந்து நம்ம எதனா ஒரு பொருளை வந்து சூடாக வச்சுட்டோம்னா அதில் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அலுமினியம் ஃபாயிலெலாம் அதில் வச்சிடலைங்க அந்த தம் போடுறதுக்கு, அது வந்து சூடாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணி நான் வச்சேன். இது ஒன்றும் இல்லைங்க, இது ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா கடைகள்லையும் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி கிடைக்கிது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடான பாத்திரம் எதனா பிடிக்கணும்னா நிறைய வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இன்னமும் வந்து துணி யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது இந்த துணி மாதிரி இந்த கந்த துணியே கூட கட் பண்ணி அந்த மாதிரி வேஸ்ட்டு துணியே கட் பண்ணி பண்ணுறாங்க. பட் அது நான் அது வந்து குட்டா பேடா அந்த இதுக்கெலாம் நான் போகலை. பட் வந்து நான் வந்து இந்த க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே விலை கம்மி தாங்க, ரொம்ப ரேட்லாம் கிடையாது. கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டு கூட நான் துவச்சி எடுத்துருவேன் நான். இது வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சது. என்னுடைய கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு கலந்த கலராக தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லா பொருளுமே வந்து நான் ரெட்டு, ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட ரெட் கலரில், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு நைஃப் வாங்கினாலும் ரெட் கலரில், ஒரு கப்பு வாங்கினாலும் ரெட் கலரில், அப்புறம் ஏதாவது இந்த அவன் எதனா வாங்கினோன்னா அதுவும் ரெட் கலரில். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெட்டாக வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டே வரேன். இதுக்காக போய் ஒரே நாள் போய் எல்லாத்தையும் போய் ரெட்டாக வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாங்கும் போது, பொருள் வாங்கும் போது ரெட்டு அந்த மாதிரியா. கிச்சன் பொறுத்திருக்கு, நான் என்னுடைய கிச்சனில் வந்து ரெட் கலரை வந்து கலர் மாதிரி, தீம் கலர் மாதிரி எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து ரெட்டு பிளாக் இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டு வந்து பாத்ரூமும் வந்து ப்ளூ கலர் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி ஒரே வாட்டினா அதில் போடுற கார்பெட்லேருந்து, அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு, பவுலு எல்லாமே வந்து ப்ளூனா ப்ளூ, ரெட்டுனா ரெட்டு, அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவேன். நான் பண்ணுற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி வந்து தம்மில் போட்டுட்டு எடுக்கணும். என்ன ஒன்றுனா வந்து சமைச்ச உடனே ஒரு வாசனை வரும், நாங்கள் தாங்கவே முடியல. நான் வந்து நண்டும் வந்து இதுக்கு நடுவில் வந்து விலாக் எடுக்கும் போது நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து நண்டு குழம்பும் வந்து அப்படியே சைடில் செய்கிறோம். பட் நண்டு குழம்பு வந்து லஞ்சுக்கு கிடையாது, நைட்டுக்கு வந்து நண்டு வந்து குழம்பு வந்து வைக்கிறதுக்காக நான் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டேவாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனே வெளியே போகலாம், அதே மாதிரி ஈவினிங்கும் கொஞ்சம் வெளியே போகலாம் பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டோம். அதனால தான் வந்து குக்கிங் வந்து சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டேக்கு வந்து இந்த ஈஸ்டர் எக் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் இந்த சீசனில். ஈஸ்டர் எக்கு கலெக்ட் பண்ணுறதுனா என்னதுன்னா, ஒரு எக்கு மாதிரி முட்டை மாதிரி இருக்கோங்க, சர்ப்ரைஸ் எக் மாதிரி இருக்கும். அது உள்ள ஏதாவது ஒரு குட்டி குட்டி கேண்டி மாதிரி, சாக்லேட் மாதிரி, சின்னதாக தானே பொம்மைங்க, நாய் பொம்மை, அந்த மாதிரி என்ன பொருள் அந்த பொம்மை அந்த சர்ப்ரைஸ் எக்குக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக்கில் எக்கு மாதிரி இருக்கோங்க, அதை வந்து நம்ம ரெண்டாக அப்படி உடச்ச மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணலாம். அதை வந்து பிளாஸ்டிக் மாதிரி போட்டு ஒட்ட வச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது வந்து வச்சுருவாங்க, அதை வந்து பசங்க வந்து தேடி போய் எடுக்கிறது கலெக்ட் பண்ணுறது இதுதான். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு இங்கே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நடக்குது இது. இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு தான், அதுக்கு வந்து போகலாங்கிறதுக்காக நாங்கள் மதியானமே வந்து பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்கு தேவையான குழம்பையும் நான் வந்து இப்போ உட்காந்து செஞ்சிட்ருக்கேன். இல்லைனா நான் நைட்டில் தான், நான் ஈவினிங் தான் நான் அது வந்து கொஞ்சம் ஒரு 6 o'clock மேலே ஆரம்பிச்சிருப்பேன். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போகிறதுனால வந்து சண்டேவாக இருக்கிறதுனால வெளியே போகிறதுனால நான் வந்து இப்போவே உட்காந்து செஞ்சிட்ருக்கேன். நான் அந்த ஈஸ்டர் எக்கு சொன்னலங்க, அந்த ப்ளே கிரவுண்ட் நான் அந்த கிளிம்பிக்ஸும் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. குட்டி பசங்க மட்டும்தான் வந்து அந்த எக்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணணும். ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பிளாஸ்டிக் எக்கை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி, அது ஓப்பன் பண்ணால் குட்டி குட்டியாக டாய்ஸ் ஏதாவது இருக்கும். டாய்ஸ்னால் ரொம்ப பெரிய டாய்ஸ்லாம் இல்லைங்க, குட்டியாக ஒரு நாய்க்குட்டி மாதிரி, பொம்மை மாதிரி, முயல் மாதிரி, சின்னதாக கேண்டி, அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 வாட்டி எழுந்து உட்காருங்க அந்த மாதிரி எதனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை ஜம்ப் பண்ணுங்கள் 5 வாட்டி, 2 வாட்டி ஜம்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி குட்டி ஸ்லிப்பில் எழுதி வச்சுருப்பாங்க. சும்மா பசங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிற மாதிரி இதை வந்து இங்கே வந்து எக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது, ஈஸ்டர் எக்கு கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்பவே கொஞ்சம் ஃபேமஸ் இது. நம்ம ஊர்லேயும் ஈஸ்டர் டேலாம் வந்து கொண்டாடுறாங்க. பட் இங்கே வந்து அந்த ஈஸ்டர் டே அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஈவெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த பிளேஸும் நான் காட்டுறேன், அந்த ப்ளே கிரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் இதை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த குக்கர் வந்து விசில் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து வ்ளாகில் வந்து விசில் அடிக்கிறத வந்து காட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, லைவாக இருக்கும் குக்கிங்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த குக்கரோட ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கானான்னு தெரியல, அதனால் விசில் வரவே இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும். ரொம்ப நேரம் நானும் பிடிச்சிட்டு நிற்கிறேன் உள்ளேருந்து தனித்தனியாக வந்து வருதே வழிய விசில் வரவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு வழியாக வந்து நான் எப்படியும் அந்த கிளிப்பிங்ஸை உங்கள் வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு நான் காட்டிட்டேன். பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் நானே விசில் வரோம் விசில் வரோம்னு, வரவே இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்களேன்.
ஒரு வழியாக குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. அது விசில் வந்ததில் என்னுடைய கேமராவே வந்து ப்ளர் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது விசில். எப்படியோ வந்தால் போதும் வெந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நண்டு குழம்பும் ரெடி. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீரக சம்பாவில் அரிசி தம் பிரியாணி போட்டோம்லாங்க, அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த தம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குக்கிங் டைமோட இதை வந்து 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்ணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து தம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து நல்லா இறங்கி ஊறணும். அப்போ வந்து நம்ம குறைஞ்சது குக்கிங் டைமில் முடிஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சுருந்தா தான் நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இறாவும் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து வெந்திருக்கு. இது வந்து இறா வந்து நான் வந்து பெரிய சைஸ் இறாங்க, இருக்கிறதுலே பெரிய சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலைன்னா ஒரு ஒரு பவுண்டு வந்து 1 பவுண்ட் வந்து $14ங்க. இது வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகம். இந்த இறா நம்ம ஊர்லேயும் அப்படி தான் விற்கிறாங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே இறா விற்கிறாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். அதனால் வந்து ஒரு பவுண்டு வந்து எவ்வளோ கிராம்னா 400, அப்ராக்சிமேட்லி 430 நான் வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து போட்டு வச்சுட்டு பிரியாணினா போட்டு வச்சுட்டு நான் சாப்பிட்ற ரெடி ஆகிட்டேன். இறா தான் ரொம்ப சூப்பராக வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இறா எம்மி இறா அப்படி தான் நான் சொல்லணும், ரொம்பவே பக்காவாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பணுங்க. இதுதான் அந்த ப்ளே கிரவுண்டுங்க, அதான் ஈஸ்டர் எக் கலெக்ட் பண்ணுறது அந்த ஈவெண்ட்டு, ஃப்ரீ ஈவெண்ட் போகிறோன்னு சொன்னலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்குல்லங்க. அது எல்லாமே வந்து எக்கு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும், எல்லா கலர்லேயும் இருக்கும், ஆரஞ்சு எல்லா கலர்லையும் இருக்கும். பசங்க பாரு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, எல்லோரும் ஒரு சின்னதாக ஒரு பக்கெட் மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டோ ஒரு கண்டெய்னர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த அது வந்து ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே பசங்க மட்டும்தான் போனோம், பேரண்ட்ஸ் அலோடு கிடையாது. அந்த கோட்டுக்கு வெளியே பாருங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லா பசங்களும் ஓடி போய் இந்த எக்கை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த எக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா பசங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய பசங்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பசங்க மட்டுமே ஒரு 150-200க்கு மேலே இருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்ததை நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, இது வந்து கேம் ஆடுற இடங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் பிடிக்காது, எனக்குமே வந்து பர்சனலாக வந்து இதில் வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. பட் வந்து பசங்களுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வர்றது. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இடம்னா கேம் விளையாடுறதுங்க. நம்ம வந்து இங்கே வந்து காயின் மாதிரி, இங்கே வந்து கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி, அதில் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறதுக்கும் நம்ம வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி விளையாட வேண்டியதான். இதில் வந்து என்ன வெளியில் விளையாடுறது தானே, ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுறது தானே விளையாட்டு, இது என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் அதை ஒத்துப்பேன். பட் வந்து நாங்கள் அடிக்கடி இந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், எப்பயாவது தான் இங்கே வருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு ரொம்ப லைவாக அந்த மாதிரி இந்த கார் ஓட்டுறது, இந்த பைக் ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி சுடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு கேம் சென்டர் மாதிரிங்க. இது இங்கே அங்கங்கே இருக்கும். இது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய மாலுங்களில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு $40 வந்து இது உள்ளே மட்டுமே நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அதிகம்தான். பட் வந்து என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் வந்து விளையாடிருப்போம். சும்மா ஷூட் பண்ணுறது, டைனோசரை வந்து ஷூட் பண்ணுறது, சில சூப்பர் ஹீரோங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நீங்களே இல்லை பாருங்கள், பைக் ஓட்டுற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி, இதுக்கெலாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதான். இது வந்து ரொம்ப லைவாக இருக்கும். அந்த பைக் ஓட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி அப்படி மூவ் பண்ணுறதெல்லாம் அப்படியே லைவாகவே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி வந்து ரியல் துப்பாக்கி மாதிரி இருக்கும், இதில் வந்து வேட்டையாடுற மாதிரி. இங்கே பாருங்கள் மான்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிலாம் வரலாங்க, அதுங்கெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குதுங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி எந்த கேம் நம்ம வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஸ்வைப் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து கொஞ்சம் வந்து செக்ஷன் பிரித்து வச்சுருக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டி பசங்க இருக்கிற அந்த செக்ஷனும் நான் காட்டுறேன் பாருங்கள். அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டும் இது உள்ளே இருக்குது. இது உள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள்.
இது என்னதுன்னா, இதை வந்து ப்ரெஸ் பண்ண, இதை மூவ் பண்ணி முன்னாடி தள்ளணுன்னா, இதில் வந்து தண்ணி மாதிரி வந்து அந்த டக் இருக்குல்லங்க குட்டி குட்டியாக பிளாஸ்டிக்கில், அதில் போய் விழுறோம். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க சின்ன சின்னதாக. அதேமாதிரி இங்கேயும் வந்து சிலதை வந்து பிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி பழைய காலத்தில் வந்து இருக்கிற இது மாதிரி பொருள் மாதிரிலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு அதிலே நிறைய சைஸில் வந்து துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. இது விளையாடுறதுக்கும் வந்து நம்ம வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணோம், எவ்வளோ நேரம் விளையாடுறோமோ அது மாதிரி ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணால் இவ்வளோ நேரம் மினிட்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான சைஸ் வந்து துப்பாக்கி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வந்து இதில் வந்து அதாவது ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டாய் மாதிரி கொஞ்சம் மேலே தூக்குது. அந்த இது வரும்போது நம்ம அதை பார்த்து குறி பார்த்து வந்து சுடணும். அதுதான் நடுவில் வந்து இதுக்கு நடுவில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த திடீர்னு இந்த வண்டி வந்து நான் அப்படியே ஆடுது, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து டக்குன்னு மேலே வந்துச்சு, அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் ரொம்ப லைவாக இருந்துச்சு. ரொம்ப பல காலத்தில் இருக்கிற மாதிரி இதில் வந்து நிறைய மியூசிக் போட்டிருந்தாங்க. பட் வந்து என்னால் வந்து அந்த மியூசிக் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து என்ன சொல்லுதுன்னா, யூடியூப்பில் அதை வந்து போட்டோன்னா நமக்கு வந்து எதாவது இஷ்யூ வருமோ அப்படிங்கிற, ஆடியோ இஷ்யூ எதனா வருமாங்கிறதுக்காக நான் போடலை. ரொம்ப வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு மியூசிக் மாதிரி இருந்துச்சு. நம்ம விளையாடும் போது இது வந்து இந்த கன்னு வந்து ஷூட் பண்ணுறதுங்க, இதில் வந்து அப்பப்போ நடுநடுவில் வந்து ஏதாவது வந்து தூக்கும், அதை வந்து குறி பார்த்து அந்த பால் மாதிரி ஏதோ ஒன்று வரும், அதை வந்து குறி பார்த்து வந்து நம்ம அடிக்கணும். இது வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து விளையாடுற இடங்க, கேம் விளையாடுறது, சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ராட்டணம் மாதிரி அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. கோகார்ட்டும் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்து உங்களுக்கும் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் காட்டினா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நான் இது வந்து காட்டினேன். இந்த கேமும் நாங்கள் ஆடினோங்க, ஒரு $5 இது இந்த கேம் கொஞ்சம் நேரம் ஆடினாங்க பசங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சும்மா ஷூட் பண்ணுற மாதிரி, இங்கே பாருங்கள் ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி, அந்த பேண்ட் இருக்குல்லங்க, ஒரு ஆள் படுத்துருக்குற மாதிரி, டைனோசரோட எலும்பு கூடு, அப்புறம் டைனோசரோட முட்டை, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பழைய ட்ரெஸ்ஸுங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு லைவாக இருக்குதுன்னு தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த காட்டெருமையோடைய தலை அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட மூவ் ஆச்சுங்க. ஆக்சுவலாக விளையாடும் போது, கேம் விளையாடும் போது அதெல்லாம் மூவ் ஆச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல பந்து வந்துச்சு, அதை வந்து நம்ம குறி பார்த்து சுடணும். அதுதான் இதோட கேமே. இது என்ன கேம்னா, திடீர்னு எதனா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும், அதை வந்து நம்ம குறி பார்த்து வந்து சுடணும். சுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இந்த ஜீப் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது இல்லைங்க, அதேமாதிரி இந்த காட்டருமையோட தலையும் வந்து ஷேக் ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்து விளையாடும் போது வந்து அப்படியே ஷேக் ஆகுறது, அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, லைவாக இருந்துச்சு. பட் எல்லா கிளிப்பிங்ஸும் என்னால் வந்து காட்ட முடியல. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், நல்ல ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னர் வந்து செஞ்சிட்ருக்கேன். என்னென்னா, டின்னர் வந்து இட்லியும் நண்டு குழம்போ. நண்டு குழம்பு வந்து ஏற்கனவே நான் மதியானமே செஞ்சிட்டனால எனக்கு வந்து குக்கிங் வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. அதனால் வந்து இட்லியும் வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் வேலை, எங்கள் வீட்டு கிச்சன் எப்பவுமே க்ளோஸே ஆகாதுங்க, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் இட்லியும் வச்சாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நண்டு குழம்பு வச்சு இட்லியை வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். இன்றைக்கி சண்டே ரொம்பவே சூப்பராக போச்சு. நீங்களும் என் கூட என்னோட சேர்ந்து பயணிச்சிங்களா, எப்படி இருந்துச்சு? வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வருங்க.
என்னங்க இப்படி தாங்க போகுது என்னுடைய சண்டே ஒவ்வொரு வாரமும். ஆனால் வந்து இந்த வாரம் வந்து சண்டே வந்து ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேங்கிறத எல்லா கிளிப்பிங்ஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. யூஎஸ் வாழ்க்கை இப்படி தான் போகுது எங்களுக்கு. வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.